வெல்கம் டு ஆன்லைன் தமிழ்நாடு. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி புனேல இருந்து 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கில் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான போஸ்ட் என்ன, ஏஜ் லிமிட், உங்களுக்கான பே ஸ்கேல், கேட்டகரி வைஸான வேகன்சி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 12 வேகன்சி இருக்குது, எஸ்சியில் 2 வேகன்சியும், எஸ்சியில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 9 வேகன்சியும், இடபிள்யூஸில் 2 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 25 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆரில் ஒரே ஒரு வேகன்சியாக இருக்குது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் இருக்குது. ட்ரக்ஸ்மேட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18-27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து 4 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி வந்து யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18-27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 4 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும், ஓபிசியில் 1 வேகன்சியும், இடபிள்யூஎஸில் 1 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்போசிட்டர் பிரிண்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18-25 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 1 வேகன்சி மட்டும் தான் இருக்குது, டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இருக்குது யூஆரில். சினிமா ப்ராஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18-25 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. குக்கு போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18-25 நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் 5 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும், ஓபிசியில் 4 வேகன்சியும், இடபிள்யூஎஸில் 1 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18-27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18-25 இருந்தால் எலிஜிபிள். உங்களுக்கான பே லெவல் 2 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. டிஏ பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா 18-25 நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து 1 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி 2 இருக்குது. டிஏ சைக்கிள் ரிப்பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா 18-25 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் 1 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 18-25 நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து 1 பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 73 வேகன்சியும், எஸ்டியில் 22 வேகன்சியும், ஓபிசியில் 69 வேகன்சியும், இடபிள்யூஸில் 18 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 152 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மொத்த வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான கேட்டகரி வைஸான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கேட்டகரி வைஸான வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களோட கேட்டகரிக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத, இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அப்புறம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ntacivreect.government.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. 20/1/2023 இதுக்கான க்ளோசிங் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th கம்ப்ளீட் பண்ணிங்கனா இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான நீங்கள் வந்து ட்ரேடில் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது போன்ற தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.